என்னோட பேர் குமார் சண்முகேஸ்வரன். நான் வெளிவையா புதுக்காடு ஹட்டனில் இருக்கேன். நான் ஒரு நெடுந்தூர ஓட்ட வீரர். இந்த முறை சவுத் ஏசியன் கேமில் இலங்கைக்காக பங்கு பெறுறதுக்காக இருக்கேன். நான் வறுமையுடனான போராட்டம் அதியுச்ச சாதனைக்கு வித்திடுகிறது. அவ்வாறு சர்வதேசத்தை வெற்றி கொள்ள துடிக்கும் இளைஞர் தான் குமார் சண்முகேஸ்வரன். பெருந்தோட்ட தொழிலாளி ஒருவரின் மகனாக பிறந்து நொடிக்கு நொடி வறுமையால் ஆட்கொள்ளப்பட்ட ஹட்டன் புதுக்காடு பகுதியைச் சேர்ந்த சண்முகேஸ்வரன் இன்று நெடுந்தூர் ஓட்ட போட்டிகளில் தேசிய சாம்பியனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பாடசாலை இள்ள விளையாட்டுப் போட்டியின் ஊடாக தன்னுடைய மெய்வல்லுநர் விளையாட்டை ஆரம்பித்த இவர் ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பல வெற்றிகளை ஈட்டிய வீரர் ஆவார். நான் எந்த ஊர் ஸ்கூல் ஊர் ஸ்கூலில் படித்தேன். கிரேட் 1லேருந்து 5 எழுதி, அதுக்கு பிறகு 6லேருந்து 9 எழுதி ஆர்பிஆர் ஸ்கூலில் படித்தேன். ஓலவல் செஞ்சு குயிலத்தூர் ஸ்கூலில். அதுக்கு பிறகு நான் ஸ்கூலெலாம் நல்லா ஸ்போர்ட்ஸ் செய்வேன், நல்லா ஓடுவேன். நம்மட பொருளாதாரம் கொஞ்சம் குறவுனால கஷ்டனால நான் ஓலவல் செஞ்சுட்டு கொழும்பு வேலைக்கு வந்துட்டேன். நான் கொழும்பு வேலைக்கு வந்து நான் ஒரு கராஜியில் தான் வேலை செஞ்சேன். ஒரு 2-3 வருஷமாக கராஜியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போல நான் எந்த நாளைக்கு பீச் சைட்லலாம் ரோட்டில் எந்த நாளைக்கு நான் எனக்கு ட்ரைனிங் பண்ணுற பழக்கம் இருக்குது. அப்படியே இருக்க போகல ஒருத்தர் கண்டு, அவர் தான் நம்ம சுப்பிரமணியம் ஐயா, மலையக்கல் அபிவிருத்தி மன்றத்தில் போஷகராக இருக்கார். அவர் தான் என்னை ஆர்மிக்கு சேர்த்து விட்டார். கூட்டிகிட்டு போயிட்டு முத முத ட்ரைனிங் போன டோரிங்டன் கிரவுண்டில் அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு முத முத கோச் ஜாயஸ்ரீ சார் தான் கோச். அவர்கிட்ட 2013 போயிட்டு ஒரு 1 வீக்மாக ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கு பிறகு இப்போதைக்கு இருக்க என் கோச் தான் சஜித் ஜெயலால் சார். அவர்கிட்ட நான் இப்போ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டுருக்கேன். அவர்கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் இப்போ நான் ட்ரைனிங் பண்ணி இப்போ நான் ஆர்மியில் தான் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கேன். ஆர்மியால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 13வது தெற்காசிய விளையாட்டு விழா டிசம்பர் 1ம் தேதி முதல் 10ம் தேதி வரை நேபாளத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான இறுதித் தேர்வு போட்டியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற 97வது தேசிய மெய்வல்லுநர் தொடரில் பலத்த போட்டிக்கு மத்தியில் சண்முகேஸ்வரன் முதலிடத்தை பெற்று டிசம்பர் மாதம் நேபாளத்தில் நடைபெறவுள்ள தெற்காசிய விளையாட்டு விழாவில் பங்கு பெறும் வாய்ப்பை உறுதி செய்தார். இலங்கையின் மெய்வல்லுநர் அரங்கில் நெடுந்தூர் ஓட்டப் போட்டிகளில் புதிய நட்சத்திரமாக உருவெடுத்துள்ள சண்முகேஸ்வரன் கடந்த வருடம் மாத்திரம் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற போட்டிகளில் 8 தங்கப்பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்திருந்தார். இதில் தேசிய விளையாட்டு விழா, தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடர் மற்றும் வியட்நாம் பகிரங்க மெய்வல்லுநர் போட்டித் தொடர்களில் வென்ற தங்கப்பதக்கங்களும் உள்ளடங்கும். 2013 தான் நான் ஓட ஆரம்பித்தேன் சஜீஸ்வர்கிட்ட போயிட்டு. அதுக்கு பிறகு 2013 நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி பேசிக் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு 2015, 2016 அதெல்லாம் ட்ரைனிங் நல்லா ட்ரைனிங் பண்ணி 2016 தான் நான் ஓட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டாக நேஷனல் மீட் ஓடினேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு நேஷனல் மீட்டில் கோல்டு மெடல். அது பிறகு 10,000, 5,000 கோல்டு மெடல் எடுத்தேன். நான் போன வருஷத்துக்கு எடுத்துக்கொண்டா நான் கேட்டேன். நான் 2018 9 கோல்டு மெடல் எடுத்தேன். நான் 9 கோல்டு மெடல் எடுத்தேன். வியட்நாம் ஓப்பன் சாம்பியன்ஷிப் செஞ்ச கோல்டு மெடல், ஈரான் போன மேரத்தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன். நான் அப்படியே செஞ்சுக்கிறக்க போல் கோல்டு மெடல் எடுத்தேன். நான் இந்த முறை நான் நினைக்கிறேன் அதே மாதிரிகள் எனக்கிட்ட அதே மாதிரிக்கு ட்ரை ஒன் பண்ணியிருக்கேன். நான் இந்த முறையும் நான் நினைக்கிறேன் பங்களாதேஷ் போயிட்டு, சாரி நேபாள் போயிட்டு அதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரை ஒன் பண்ணுவோம். இவ்வருட முற்பகுதியில் நடைபெற்ற இராணுவ படைப்பிரிவுகளுக்கு இடையிலான அரைமரத நோட்டப் போட்டியில் முதலிடத்தையும், ஆசிய மெய்வல்லுநர் போட்டித் தொடருக்கான தகுதிகான் போட்டியில் ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் முதலிடத்தையும் பெற்றுக்கொண்ட அவர், கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற இராணுவ தொண்டர்படை அணி மெய்வல்லுநர் போட்டித் தொடரில் ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கத்தினை வென்று அசத்தினார். இதனையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற இராணுவ மெய்வல்லுனர் போட்டித் தொடரில் இராணுவ பீரங்கி படை பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தை வென்று கொண்ட அவர், இறுதியாக பதுலையில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவில் வெள்ளிப்பதக்கத்தையும் வெற்றி கொண்டார். ஆகஸ்ட் மாதம் நடந்த நேஷனல் மீட்டில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதில் செலக்ட் ஆகி சாப் கேமுக்கு போகிறேன். நான் சாப் கேமில் போயிட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோடய டைமையும் கொஞ்சம் கூட்டி பர்ஃபாமன்ஸ் பண்ணி ஸ்ரீலங்காவை கோல்டு மெடல் எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. போகிற சாப் கேமில் போயிட்டு ஸ்ரீலங்காவுக்காக கோல்டு மெடல் ஒன்று எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த டைமிங்னா கோல்டு மெடல் எடுக்க டைமிங் ஒன்று இருக்குது எனக்கிட்ட. கட்டாயமாக ஸ்ரீலங்காவுக்கு நான் ஒரு கோல்டு மெடல் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு.
சிறுவயது முதல் ஏழ்மையின் கோரப்பிடிக்க ஆளாகிய சண்முகேஸ்வரன் பாடசாலை கல்வியை முடித்து கொண்ட பிறகு கொழும்புக்கு வந்து ஒரு மெக்கனிக்காக தொழில் புரிந்தார். எனினும் தனது இலட்சியத்தை அடைய போராடிய சண்முகேஸ்வரன் 2015 இலங்கை இராணுவத்தில் முழுநேர வீரராக இணைந்து கொண்டார். அன்று ஆரம்பித்த வெற்றி பயணத்தை தற்போது வரை எந்த ஒரு சறுக்கலும் இல்லாமல் முன்னெடுத்து வருகின்ற இவர் இன்று இலங்கையின் மெய்வல்லுணர் விளையாட்டில் சாதனை வீரராக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே பெருந்தோட்ட தொழிலாளியின் மகனாக பிறந்து வறுமையை வென்று சாதித்துள்ள சண்முகேஸ்வரன் இம்முறை தெற்காசிய விளையாட்டு விழாவிலும் சாதித்து இலங்கைக்கு பதக்கம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான தி பப்பரி டாட் காம் வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.